உக்ரைனில் ரஷ்யா ஊடுருவியதை அடுத்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைய திட்டமிட்டதால் அதை தடுக்கும் முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டது உக்ரைன் எல்லையிலும் 150,000 ராணுவ வீரர்களை குவித்தது இதனால் ரஷ்யா உக்ரைன் எல்லையில் போர் பதற்றம் நிலவியது இதை தணிக்கும் முயற்சியில் அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் ஈடுபட்டன ரஷ்யாவுக்கு போட்டியாக நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள முகாம்களில் படைகளையும் ஆயுதங்களையும் குவித்தன உக்ரைனில் ஊடுருவும் திட்டம் இல்லை என கூறி வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிழக்கு உக்ரைனில் உள்ள பிரிந்து சென்ற பகுதிகளான டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் ஆகியவற்றை சுதந்திர பகுதிகளாக அங்கீகரிப்பதாக நேற்று அறிவித்தார் மேலும் அங்குள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் அந்த பகுதிகளுக்கு செல்லவும் உத்தரவிட்டார் இதையடுத்து ரஷ்ய ஊடுருவல் தொடங்கிவிட்டதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தார் ரஷ்யாவின் மிகப்பெரிய இரண்டு நிதி நிறுவனங்களான வெப் மற்றும் அதன் வங்கிகளுக்கு அமெரிக்கா தடை விதிப்பதாக ஜோ பைடன் அறிவித்தார் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமைப்புகள் ரஷ்யாவுக்கு நிதி அளிப்பதற்கும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிராக இங்கிலாந்து கனடா நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன